ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க கொரோனா தொற்று காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியா முழுக்கவே இப்படி தான் அதாவது எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே லாக்டவுன் பீரியட்னால் எல்லாமே க்ளோஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் வந்து எப்போ திறப்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸும் தெரியல எக்ஸாம் எப்போ நடத்த போகிறாங்கிற டீட்டெயில்ஸ் தெரியல இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலாக காலேஜஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்த திறந்திருந்தால் இப்போ நான் மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஒன் மந்த் டூ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் நமக்கு ஆயிருக்கும் ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைனில் க்ளாஸஸ் வந்து இருக்காங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடண்ட் வந்து பாதிக்கப்பட கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸோ டிவி சேனல் மூலமாக நம்ம பாடத்திட்டங்கள் வந்து ஒளிபரப்பலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பர்டிகுலராக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ க்ளாஸஸ் த்ரூ டிவி சேனல்ஸ் டூ டூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அதனுடைய ஃபுல் டீடெயில்ஸ்ஸும் நம்ம இந்த சேனலில் பா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஐ அம் ராஜேகர் ஃப்ரம் ராஜேகர் பாலா இடியூ யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே ஓகேவா வாங்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ டிவி சேனல் கிளாஸஸ் எப்படி நடக்கும் என்ன டைமிங் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நம்ம கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனுடைய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தினமும் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி ஒன்பது மணி வரை ஒவ்வொரு முப்பது நிமிடத்திற்கு ஒரு முறை பத்து மற்றும் ஒன்பதாம் வகுப்பு பாடங்கள் ஒளிபரப்பாகும் ஸோ காலையில் ஏழு ஏழு மணிலேருந்து ராத்திரி வந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது மணி நிமிஷத்துக்கு ஒரு கேப் ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு கேப் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒன்பதா நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கும் டென்த்து ஸ்டாண்டர்டுக்கும் வந்து இந்த லெசன்ஸ் வந்து நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அது எந்தெந்த சேனலில் அப்படிங்கிறத வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டிஏசி டிவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி அது வந்து அலைவரிசை எண் இரநூறு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒளிபரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எஸ்விசி சேனல் அதில் வந்து தொண்ணூற்றி எட்டு அலைவரிசையில் ஒளிபரப்பப்படும் அடுத்து வந்து டிசிசிஎல் அப்படிங்கிற சேனலில் வந்து இரநூறு அலைவரிசையில் ஒளிபரப்பப்படும் இது அடுத்து வந்து வீக்கே டிஜிட்டலில் வந்து ஐம்பத்தஞ்சு அலைவரிசையில் இந்த லெசன்ஸ் எல்லாம் வந்து ஒளிபரப்புவாங்க அக்ஷயா கேபிள் பதினேழு அலைவரிசையில் ஒளி ஒளிபரப்புவாங்க அடுத்தது இதெல்லாம் ஒளிபரச்சிட்டாங்கன்னா அன்றைக்கி அதனுடைய டெலிகாஸ்ட் முடிஞ்சதுன்னா அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் வந்து நம்ம என்ன பண்ண நடத்துகிறாங்களோ அது வந்து நமக்கு அதில் வந்துடும் அது வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஷார்ட் யூஆர்எல் அட்டு டாட் அட்டு ஸ்லாஷ் பிஜேகேவிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அந்த லிங்க் மூலமாக போன பண்ணோம்னா ஒரு பர் டேயில் இன்றைக்கி வந்து எவ்வளோ கிளாஸ் நடத்திருக்காங்களோ அதை வந்து ஈவினிங் மேலே நம்ம யூடியூப்லேயே கூட நம்ம பார்த்துக்கலாம் இந்த இதை கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அஞ்சு சேனல்ஸ் இது இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் சேனல்ஸ் இதுக்குள்ளே வருவாங்கன்னாலாம் சொல்லியிருந்தாங்க அதாவது புதிய தலைமுறை பாலிமர் தந்தி டிவி இது மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது பற்றி தகவல் இன்னும் தெரியல ஆனால் வந்து இன்னும் என்ன பர்டிகுலராக என்ன டேட்லேருந்து அது ஒளிபரப்ப போகிறாங்க ஸோ அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த கிளாஸுக்கு எந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னும் முழுசாக வர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்துக்கும் டென்த்துக்கும் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க தெரியல ஆனால் பொதுவான தகவல் வந்து இந்த சிஸ்டம் அனௌன்ஸ் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டிவி மூலமாக கிளாஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க மற்ற கிளாஸஸ்கெல்லாம் அறிவிப்புகள் இன்னும் வரல ஆனால் இந்த சேனல்லாம் சொல்லியிருந்தாலும் இன்னும் வேற சேனல்லையும் அதை வருமா என்னங்க நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியல ரொம்ப முக்கியமாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு வந்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு எப்படி டிவி மூலம் டிவி சேனல் மூலமா கிளாஸஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய அந்த லேப்டாப் வச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா அதில் வந்து அந்த பாடங்கள் வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அது எந்தளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது சரியாக தெரியலை ஏன்னா எந்த அப்படி வரணும்னா லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு படம் எடுத்தாங்க அப்படின்னா நம்ம சமூக இடைவெளியெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஆகிடும் ஸோ அதுக்கு உண்டான என்ன ஒரு மாற்று ஏற்பாடுகள் இருக்குது என்னங்கிறதெல்லாம் இன்னும் முழுசாக தெரியலை ஓகேவா எப்படியும் நமக்கு இந்த வீக் ஆயிடும்னு நினைக்கிறேன் இந்த வீக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஓரளவு இந்த டிவி சேனல்ஸ் மூலமாக ஒளிபரப்பு கூடிய கிளாஸஸ்னுடைய ஃபுல் டீடைல்ஸ் டைமிங் மற்ற எல்லா கிளாஸுக்கு எப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும்னு நம்ம நினைக்கிறேன் அது தெரிஞ்சதுன்னா இம்மிடியேட்டாக நம்ம சேனல் மூலமாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நமக்கு பெரிய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டிவி சேனல்ஸ் இருக்கா இல்லை மற்ற கிளாஸஸ்க்கெல்லாம் எப்படி நடத்த போகிறாங்க ஸோ என்ன கண்டென்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் நமக்கு தெரியும் இன்னொரு அப்டேட் நியூஸ் வர்றப்ப நம்ம டெஃபனட்டாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது எம்ஹெச்ஆர்டி மினிஸ்டர்லேருந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு கட்டுப்பாடுகள் விசிட் விஜி அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்எச்சி இன்னிக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி தான் அவங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட இமீடியட் நான் இன்னொரு வீடியோ நான் கொடுக்குறேன் ஸோ அவங்க கைட்லைன்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் தான் ஒரு நாலு பூரா வந்து ப்ரைவேட்டு சேனல்ஸ் எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து சில ஆன்லைன் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் எல்லாம் அவங்கள வந்து கவனிக்க வைக்கிறாங்கங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போனதுனால அவங்க வந்து இப்போ மற்ற டோட்டலாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு ரெகுலேஷன்ஸை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதன்படி தான் எல்லாருமே நடத்தணும்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறப்ப நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஓகேவா இன்னொரு அப்டேஷனோட நான் அவங்க நம்ம சேனல் மூலமாக ஒரு முக்கிய வீடியோவாக வீடியோ மூலமாக நான் வரேன் Thank you very much. Jai hin.